Hello guys, welcome back to my YouTube channel. This is P4Tech here. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா how to become a hacker in a good way. ஒரு ஹேக்கர் அப்படி ஆவறது நிறைய பேர் கேக்குறீங்க. நிறைய பேர் யோசிச்சு இருப்பீங்க எப்படி ஆவறது, நம்ம என்ன படிக்கணும், அதுக்கு என்னென்ன செய்யணும், நமக்கு என்னென்ன நாலேஜ்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து சில நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அந்த நோட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க, மேக் யூஸ் பண்ணுறீங்க, லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் சின்ன வயசுலேருந்து எது யூஸ் பண்ணுறீங்க, நான் வந்து விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மேக் யூஸ் பண்ணுறீங்க, விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா விண்டோஸை பற்றி ஃபுல்லாக அப் டு எண்டு அப் டு என்ன எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கான உங்களால் தெரிஞ்சு வச்சுருக்கணும். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா அதாங்க, உங்களுக்கு வந்து இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுருக்கணும். அண்ட் இட் கம்ஸ் டு ஹார்டு பார்ட்ஸ் ஆல்சோ, ஹார்ட்வேர் பார்ட்ஸும் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து கூகுள் இருக்குது, சும்மா நீங்கள் போய் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து நிறையா டுட்டோரியல்ஸ் பண்ணிடுச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக, ஏன்னா வந்து அது ஒரு நல்ல வெப்சைட் தான் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ உள்ளே போகிறேன், உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்வியூ, அப்ளிகேஷன், ஜென்ரல் டைப், காம்போனன்ட், சிபியு கண்டிப்பாக அதெல்லாம் படித்து பாருங்கள். ரேமு, அதுக்கப்புறம் மதர் போர்டு, யூனிட் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும். ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ லாட் அப்படின்னு தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஹேண்ட்ஸ் ஆன் லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ். லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் தான், வேறு எதுவும் இல்லைங்க. இப்போ வந்து நான் கால் லினக்ஸ் சும்மா ஓப்பன் பண்ணுறேன், இது வந்து டபிள்யூஎஸ்எல் தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகலை, ஓகே பரவாயில்ல. நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, கால் யூனிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணுவீங்க. இது கமெண்ட்ஸ்லாம் எக்ஸாம்பிள் சிடின்னு கொடுப்பீங்க, சிடி ஸ்பேஸ் டாட் டாட், அதுக்கப்புறம் எல்எஸ், அதுக்கப்புறம் வந்து கிட் க்ளோன், இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கும் வருத்தப்படாதீங்க. லேர்ன் எக்ஸின் வை மினிட்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் யூனிக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து லேர்ன் எக்ஸ் அண்ட் ஒய் மினிக்ஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சில நோட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக படிங்க. அதுக்கப்புறம் யூனிக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். யூனிக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வெப்சைட் டுட்டோரியல்ஸ் பண்ணிட்டே ஒர்க்குங்க, ஏன்னா எல்லா லாங்குவேஜும் உங்களுக்கு டுட்டோரியல் பண்ணிட்டே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் வெப்சைட் டு லேர்ன் ஏ நியூ ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்ல முடியும், ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லா ஹெட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ரீட் இன் திஸ். அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் த மதர் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், தட் இஸ் கால் சி ப்ரோக்ராமிங். சி ப்ரோக்ராமிங் ரொம்ப முக்கியங்க, ஏன்னா சி ப்ரோக்ராமிங் தான் வந்து பேசிக்காக நிறையா ஹேக்கர்ஸ்னு சொல்ல முடியாது, நிறைய ப்ரோக்ராமர்ஸும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சி ப்ரோக்ராம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் யூ ஷுட் லேர்ன். அதுக்கப்புறம் பைத்தான் படிங்க, அதுக்கப்புறம் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் படிங்க, அதுக்கப்புறம் வந்து டாக்கர் படிங்க. டாக்கர் வந்து இப்போ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ யூ கோனா இட் கோனா ஹெல்ப் யூ அ லாட். அதுக்கப்புறம் வந்து லேர்ன் நெட்ஒர்க்கிங் கான்செப்ட்னு சொல்கிறேன். லேர்ன் நெட்ஒர்க்கிங் கான்செப்ட்ஸ்னால் வேறு எதுவும் இல்லைங்க, நெட்ஒர்க்கிங் அப்படி தான் படிக்க சொல்கிறேன். நெட்ஒர்க்கிங் கான்செப்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டில் நிறையா வரும். ஸோ யூ கேன் ரீட் இன் திஸ். நெட்ஒர்க்கிங் கான்செப்ட்ஸ்னா வேறு எதுவும் இங்கே சுவிட்ச், ரூட்டர் அண்ட் ஒயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட்டு, ஒய்ஃபை, மோடம், இதை பார்த்தீங்கன்னா தெளிவாக ஃபுல் டீட்டெயில்ஸோடு படிக்கிறது தான் வந்து நெட்ஒர்க்கிங் கான்செப்ட்ஸு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் த ஆர்ட் ஆஃப் ரீடிங் மெனி பிளாக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ். நீங்கள் ஒரு ஹேக்கர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிறைய படிக்க ஆரம்பிங்க, படிக்காமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கூகுளில் வந்து நிறையா இருக்குங்க, உங்களுக்கு கூகுளில் எல்லாமே இருக்குது, கூகுளில் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஸோ ட்ரை டு லேர்ன் மெனி திங்ஸ் இன் கூகுள். படிக்க ஆரம்பித்தா தான் உங்களால் கண்டிப்பாக வந்து நிறையா கற்றுக்க முடியும். ஸோ வந்து படிக்கிற திறமையை கற்றுக்குங்க, அதே போல் படித்தா மட்டும்தான் உங்களால் ஹேக்கர் ஆக முடியும். நிறைய பிளாக் படிங்க, நிறையா ஆர்டிகல்ஸ்லாம் படிங்க. நிறையா ஹேக்கர்ஸ் இருக்காங்க உலகத்தில், அவங்களாம் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருப்பாங்க, பிளாக்ஸ் எழுதியிருப்பாங்க, இப்படி தான் நான் செஞ்சேன், நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் கோனா பி ஹெல்ப். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் வர்னபிலிட்டிஸ். வர்னபிலிட்டிஸ்னால் வேறு எதுவும் இல்லைங்க, பக் பவுண்டின்னு சொல்லலாம். ஒரு இதுக்கே வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குங்க. இப்போ வந்து நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், எக்ஸ்எஸ்எஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் வெப்சைட்டுங்க, டெஸ்ட் யுவர் எக்ஸசைஸ் ஸ்கில் யூசிங் வர்னபிலிட்டி சைட்ஸ்னு சொல்லி இருக்குது. இந்த வெப்சைட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் வர்னபிலிட்டிஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரிமெண்டிங் அண்ட் ப்ராக்டிஸிங் இஸ் த கீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான், வேறு எதுவும் நீங்கள் வந்து உங்களோட இப்போ வந்து நான் சொல்கிறோன்னே நீங்கள் வந்து ஒய்ஃப் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒய்ஃபை ஹேக் பண்ணுறேன், நீ தான் சொன்ன
ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அப்படி இல்லைங்க. நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களோட ஓன் ஒய்ஃபை சம்திங் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க, வச்சிருந்தாமல் நீங்கள் செஞ்சிருக்க முடியாது. உங்களோட ஓன் டிவைஸை நீங்கள் ஹேக் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களை அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறையா ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோர் மெனி திங்ஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கற்றுக்க முடியும். ஸோ டூ இட். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஷன், ஜாயின் டிஸ்கஷன் அண்ட் மீட் த ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். மீட் த ஹேக்கர்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம், பட் ஆனால் டிஸ்கஷன் வேணால் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்க, ஆர்டிக்கல் கீழே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க சேட்டுன்னு சொல்கிறாங்க. சேட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்களேன், கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு மாதத்தில் அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு மாதங்கிறது அதிகம் தான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் வந்து அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கலாம், நிறையா அவங்களும் பிஸியாக இருக்கலாம். ஸோ அவங்க டைம் படி உங்களுக்கு அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் ஃபார் இட். அண்ட் நான் அவங்கள்ட்ட நிறைய நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். டவுட்ஸ்னால் வந்து எப்படி வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோனை ஹேக் பண்ணுறது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நியாயமான டவுட்டு எப்படின்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நாலேஜபலாக டவுட்டு, ஒரு நல்ல டவுட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் நாலேஜ். இன்டர்நெட் நாலேஜ்னா ஹவு டு கூகுள் தாங்க சொல்கிறேன். கூகுள் பண்ணுறது நிறைய விதம் இருக்குங்க. ஹவு டு கூகுள்னு கொடுக்குறேன், ஹவு டு கூகுள்னு கொடுக்குறேன். ஸோ கூகுள் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வழிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கற்றுக்குங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு புக் எடுக்கிறீங்க, புக் வேணும் அப்படின்னா INDEX, இண்டெக்ஸ் ஆஃப் எனி புக்ஸ் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஹேக்கர்ஸ் ஹேக்கர்ஸ் ஹேண்ட் புக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வெப்சைட் உங்களுக்கு வந்து இந்த வெப் அப்ளிகேஷன் ஹேக்கர்ஸ் ஹேண்ட் புக்கு செகண்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புக் கிடச்சிடும். ஸோ இது வந்து சின்ன டைப் தான், இதுபோல் நிறைய டைப் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான வேர்டு எடுத்து நீங்கள் தேடி எடுக்க முடியும். ஸோ திஸ் கோனா ஹெல்ப் யூ லாட். அதுக்கப்புறம் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் டு ஹேக் எனி ஒன் வித்தவுட் பர்மிஷன். நீங்கள் இப்படி சொன்னோன்னே, நீங்கள் வந்து ஒரு ஆப்பில் வந்து பேரோட இன்ஜெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்பி அவங்க பெர்மிஷனோட தான் செஞ்சேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. ஹேக் தேர் டிவைஸ் வித் தேர் பெர்மிஷன்னா அவங்கள்ட்ட பக்கத்தில் உட்கார வச்சு நீங்கள் செஞ்சு காட்டுங்க. வேணால் அது வேணால் லீகல். இப்போ வந்து ஒருத்தவங்களோட ஒய்ஃபை ஹேக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இட் இஸ் அகெயின்ஸ்ட் லா தான். வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. லீகலாம் கேட்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, டு ஹேக் திஸ் க்ரைம் நோ மேட்டர்ஸ் வாட் யூஆர் ஹேக்கிங் அண்ட் வேர் யூஆர் ஹேக்கிங், ஒய்ஃபை ஹேக்கிங் இஸ் மீன் த யூஸ் வித்தவுட் பெர்மிஷன், இட் இஸ் அஃபன்ஸ் அண்டர் 65 அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயில் இருக்கும். ஸோ வந்து யார் பெர்மிஷன் இல்லாமல் எதையும் ஹேக் பண்ணாதீங்க. தட் கோனா பிரேக் அ ரூல் அண்ட் யூ வில் பி கோயிங் டு ஜெயில் அண்ட் பேயிங் சம் ஃபைன் அமௌண்ட். ஸோ பி கேர்ஃபுல் வித் திஸ். அண்ட் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் கண்டென்ட்டாக போடுறேன், இப்போ வந்து கொஞ்சம் பிஸி, அதனால தான் உங்களுக்கு வந்து நார்மலாக போட்டுட்ருக்கேன். ஸோ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தேங்க்ஸ் அலாட்.